கேக் போலாம். வணக்கம், என் பேர் மீனாகுமார். அவங்க என்னோட மனைவி மனஜா. நாங்கள் இப்போ தான் 14ஆம் தேதி 15ஆம் தேதி பரவாயில்ல நான் திருப்பி எடுத்துக்கேன். கண்டி அடிச்சு எடிட் பண்ணலாம் உள்ள. நீ உன் பேர் சொல்லல. ஓகே, வணக்கம், என் பேர் மீனாகுமார். வணக்கம், என் பேர் மனஜா. நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ தான் 15ஆம் தேதி 11ஆம் மாதம் சிறம்பன் ராசா மாரியம்மன் கோயிலில் திருமணம் முடிச்சிருக்கோம். நார்மலாக திருமணம்னு சொல்லும்பொழுது ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயம் செய்யணும் அப்படின்னு நாங்கள் யோசித்து என்ன செய்யலாம், நாங்கள் செய்கிற அந்த வித்தியாசமான விஷயம் மற்றவங்க எல்லாத்தையும் பின்பற்ற வைக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு விஷயம் செஞ்சுருக்கோம். அந்த விஷயம் இந்த நாட்டு மக்களுக்கும் புதிய வர்ற இளைஞர் சமுதாயத்துக்கும் ஒரு தூண்டுகோலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். சரி, என்ன விஷயம் வந்து நீங்கள் செஞ்சீங்க? என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நாங்கள் ஏற்கனவே மனசில் நான் ஓகன் டொனேஷன் செய்யணும்னு நினச்சிருந்தேன். அதே மாதிரி அவங்களும் ஓகன் டொனேஷன், அதாவது உடல் உறுப்பு தானம் செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. கல்யாணத்தில் தான் செய்யணும்னு நாங்கள் முடிவு பண்ணலை. ஆனால் கல்யாணம்னு வரும்பொழுது என்ன செய்யலாம், நல்ல விஷயம் செய்யலாம்னு சொல்லும் பொழுது யோசித்து பார்க்கும் பொழுது ரெண்டு பேரும் உட்காந்து சரி அந்த உடல் உறுப்பு தானம் செய்யறத கல்யாணத்தை அன்னைக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அன்னைக்கு ஆட்களை ரெடி பண்ணி வர ஹாஸ்பிட்டல்லேருந்து மருத்துவமனையிலேருந்து ஆளுங்களை வர வச்சு அந்த உடல் உறுப்பு தானத்தை செய்து முடிவு பண்ணோம். இதுக்கு என்னோட நீண்ட கால தோழி ஒருத்தவங்க இருக்காங்க, புனிதா அப்படின்ட்டு டாக்டர். அவங்க உதவியால் தான் இந்த எல்லா விஷயமும் செய்ய முடிஞ்சிச்சு. சரி, இப்போ வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பிள்ளைங்களோட திருமணம் வந்து எப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், நல்லா ஆடம்பரமாக நடத்தணும், சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஸோ உங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே உங்கள் பெற்றோர்கள் உங்கள் உறவினர்கள்லாம் எப்படி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்களா, என்ன சொன்னாங்க முதல்ல? ஓகே, ஆரம்பத்தில் வந்து நாங்கள் என்ன நினைச்சோம் அப்படின்னா யாருக்கும் சொல்ல வேண்டாம், யாருக்கும் சொல்லாமல் கல்யாணத்தில் அன்னைக்கு மட்டும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு தான் முதல் முடிவு பண்ணது. அப்புறம் பெரியவங்க வந்து கல்யாணத்தை அன்னைக்கு எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தினால நாங்கள் பெரியவங்களுக்கு அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டோம். அவங்க அதை பற்றி ஒரு எந்த ஒரு தடங்களும் சொல்லலை, நல்ல விஷயம் செய்யுங்க அப்படின்னு தான் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் கல்யாணத்தை அன்னைக்கும் செய்ய முடிஞ்சிச்சு. ஸோ எத்தனையோ நல்ல விஷயங்கள், வேறு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கூட இருக்குது பாருங்கள். சில பேர் வந்து அன்னதானம் செய்வாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஸோ நீங்கள் குறிப்பிட்டு அந்த ஆர்கன் டொனேஷன் எடுத்ததுக்கு காரணம் அன்னதானம்னு சொல்லும்போது எல்லாருமே செய்வாங்க. நம்ம நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கும் போது எல்லாருமே செய்வாங்க. புதுசாக ஒரு விஷயம் இருக்கணும், அந்த விஷயத்த நம்மளுக்கு பிற்பாடு வரும்பொழுது மற்றவங்க வந்து அதை பின்தொடர்ந்து வரணும், அதனால இன்னும் பல பேர் வந்து நன்மை அடையணும்னு யோசிக்கும் பொழுது தான் இந்த உடல் உறுப்பு தானத்தை கல்யாணத்தில் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிவு பண்ணணும். வெளியே செய்கிறதுக்கு தான் முதல் கல்யாணத்தை அன்னைக்கு வெளியே போய் செய்வோம், கல்யாணத்தை அன்னைக்கு செய்வோன்றதை முடிவு பண்ணிட்டோம். கல்யாணத்து மண்டபத்திலே செய்யணுன்ற முடிவு இல்லை முதல். கல்யாணம் முடிச்சுட்டு செய்யலான்னா பட் நேரம் சரியாக வராது, கல்யாணம் ராத்திரி அதுக்கப்புறம் போய் செய்ய முடியாதுன்ற காலத்தினால முதல் சொன்னால என்னோடய தோழி டாக்டர் புனிதா இருக்காங்க, அவங்க முயற்சியில் அந்த குரூப்பையே ஓகன் டொனேஷன் செய்கிற அந்த குரூப்பையே மருத்துவமனையிலேருந்து கொண்டு வந்து கல்யாணம் பண்ணுற மண்டபத்திலேயே அங்கேயே கொண்டு வந்து எங்கள் கல்யாணம் முடித்த உடனே அங்கே நாங்கள் கையப்பம் இடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க. எங்களுக்கு அப்புறம் 70 பேருக்கு மேலே அதே மண்டபத்தில் அவங்களோட ஓகனை வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். சரி, மழை இந்த மாதிரி ஒரு விஷயம் பேர்கிட்ட வந்து சைன் அப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நாங்கள் எதிர்பார்க்கல, நாங்கள் ஒரு 20-30 பேர் தான் சைன் அப் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சோம், பட் 70 பேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா மலேசியாவில் பொறுத்த வரைக்கும் இப்போ இன்றைய தேதிக்கு குறைஞ்சபட்சம் 15,000 பேருக்கு வந்து உடல் உறுப்பு தேவைப்படுது, பற்றாக்குறையாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து தானம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் முன் வரணும். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் பிறந்துட்டோம், என்றைக்காவது ஒரு நாள் போக தான் போகிறோம், போகாமல் இருக்க போகிறதில்ல. ஆனால் நம்ம போகும்பொழுது நம்ம கூட இருக்கிற உறுப்பை நம்ம கொண்டு போகிறதுனால யாருக்கும் எந்த ஒரு பயனும் கிடையாது. நம்ம ஒரு வீடு வாங்கியிருந்தாலோ இல்லை கார் வாங்கியிருந்தாலோ நம்ம போகிறது முன்னுக்கு உயிர் எழுதி வச்சுட்டு நம்ம குடும்ப சம்மந்தப்பட்டவங்களை கொடுத்துட்டு போவோம். ஆனால் விலை மதிக்க முடியாத பல உறுப்புகள் நம்ம உடம்புல இருக்குது, பல உயிரை காப்பாற்ற முடிஞ்ச உறுப்புகள் நம்மக்கிட்ட இருக்குது. அதை வந்து நம்ம கொடுக்காமல் போகிறதுக்கு யாருக்கும் எந்த ஒரு லாபமும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு யாருனால முடியுமோ எல்லாரும் உடல் உறுப்பு தானம் செஞ்சால் ரொம்ப நல்லதுன்னு